நம்ம தேடி வந்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் இருக்கிற அநேக மதங்கள் கடவுளை தேடிப்போ, முக்தியை தேடிப்போன்னு நமக்கு போதிக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவம் மாத்திரம்தான், நீ தேடி போக தேவையில்லை, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தேவனை கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சான், அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், இரவோடு இரவா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பிரயாசப்படுறாங்க. கடைசியில் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த பிறகு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, தோழிகள்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. ஏங்க, ஒரு காசு காணாமல் போனால் என்ன, அடுத்த நாள் காலையில் தான் தேட வேண்டியது, அன்றைக்கி நைட்டோடு நைட்டாக தேடணுமா? கண்டிப்பாக அதை தேடி ஆகணும். அன்பான கத்துடைய பிள்ளைகளே, இந்த ஓமையில் பல விஷயம் இருக்குது, அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். யூதருடைய கலாச்சாரத்தில் தகப்பன் என்ன செய்வார்னு சொன்னால், பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது மணவாளனும் 10 வெள்ளிக்காசு கொடுக்குற மாதிரி மணவாட்டியினுடைய தகப்பன் கூட மணவாட்டிக்கிட்ட ஒரு 10 வெள்ளிக்காசு கொடுப்பார். அவர் சொல்லுவார், நாளை பெண்ணை ஏதாவது கஷ்டம் கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த காசை விற்று, இந்த காசை வச்சு நீ பழச்சிக்கமான்னு சொல்லி ஒரு 10 வெள்ளிக்காசை கொடுப்பார். ஆமென். அந்த 10 வெள்ளிக்காசை அவங்க தங்களுடைய நெற்றியில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் எல்லாம், அது அழகாக டிசைன் மாதிரி இருக்கும். அன்பானவர்களே, அப்போ அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு காசு காணாமல், நாளை பின்ன திடீர்னு அடுத்த நாள் காலையில் தகப்பன் வந்துட்டார்னு வச்சிங்க, மணவாட்டின் தகப்பன் வந்துட்டார்னு வச்சிங்களேன், அவர் முதல்ல எதை பார்ப்பார்னா நெற்றியை பார்ப்பார். நெற்றியில் ஒரு காசு காணோன்னா என்ன யோசிப்பார் தெரியுங்களா? என் பொண்ணு கஷ்டத்தில் இருக்கிறா, வறுமையில் இருக்கிறான்னு நினச்சிடுவார். அவங்க யோசித்தாங்க, எங்கள் புருஷனுக்கு எந்த விதத்தில் நான் அவகீர்த்தி உண்டு பண்ண முடியும், என்ன அவர் நல்லா வச்சுருக்கிறாரு. ஆமாம், என்ன அவர் நல்லா வச்சுருக்கிறாரு. நான் வந்து எங்கள் தகப்பனுக்கோ என் வீட்டாருக்கோ நான் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் தெரியும். எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன், வெற்றி உள்ள பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய கஷ்டங்களை பொதுவாக அன்பானவர்களே மற்ற எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்க மாட்டாங்க. தோல்வியாளர்கள் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் சில பெண்களை நான் பார்த்துருக்குறேன், அவங்க கஷ்டத்தை அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து நிற்போன்னு. ஒரு ஆமீன். என் அன்பான இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த காசை தேடி அவன் கண்டுபிடிச்ச பிறகு சந்தோஷமானது போல நம்முடைய பிதாவாகி தேவன் கூட நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட 10 வெள்ளிக்காசு கொடுத்தார். என்ன கவனிங்க, யார் அந்த வெள்ளிக்காசு? நீங்களும் நானும் தான் அந்த வெள்ளிக்காசு. ராம், இதுதான் அவர் நம்ம கொடுத்த சொத்து. பாருங்க, பிதா இயேசு கொடுத்த சொத்து நம்ம தான். என்னங்க ஒரு ஆமேக்கானோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சொத்துன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்படியே உட்காருங்க கொஞ்சம் கெத்தா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, அவர் அந்த சொத்தை இழந்துடுறதுக்கு ஒருபோதும் அவருக்கு விருப்பமே இல்லை. ஆகவே தான் சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே தான் போனாலும் கடைசியில் அங்கே வந்துடுவாங்க. ஆண்டவர் விட்டு எப்படி தூரம் போனாலும் கடைசியில் அங்கே வந்துடுவாங்க. ஏன்னா கர்த்தர் விட மாட்டார் அவங்கள, ஏன்னா அவங்களுடைய சொத்து அது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் வயிறு மோதனை திடீர்னு காணாமல் போச்சுன்னு வச்சிங்களேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா காலையில் இதெல்லாம் சொல்கிறாரு, நல்லா வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுற மாட்டீங்க, அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கங்க. அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தால் கூட லீவ் போட்டு அதை என்ன செய்வீங்க, முதல்ல தேடுவீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு, அது பெரிய சொத்து உங்களுக்கு. நான் சொல்கிறேன், வைரம், வஜ்ரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், எஸ்பி, சுகந்தி, ஆனந்தி, இப்படி நிறைய கற்கள்லாம் பரலோகத்தில் இருந்தாரோ அவங்க எல்லாவற்றை விட நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்களே. பரலோகத்தை விட்டு இயேசு இந்த பூமி. கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம்.